தானியங்கள் வந்து இது மாதிரி துளிர்விட்டு இருக்கும்பொழுது நம்ம வந்து மண்ணில் வந்து புதைக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நார்மல் சேப்பக்கிழங்க கூட வந்து ஒரு கிழங்கு வந்து மண்ணில் வந்து புதைக்கலாம். நீங்கள் வந்து மாடியில் வந்து செடி வச்சுருக்கீங்க அப்படின்னா ரெண்டு மடங்கு வந்து கொக்கோபிட், ஒரு மடங்கு வந்து மணல், ஒரு மடங்கு வந்து எரு வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து நான் மண்ணில் வச்சது. நீங்கள் வந்து மண் இடம் தான் மண்ணிலே வைக்கலாம். இது மாதிரி ஒரு பை வந்து எடுத்துக்கோங்க, எதனால் சிமெண்ட் பை இல்லை நார்மல் அரிசி பை கூட எடுத்துக்கலாம். அதில் வந்து ரெண்டு மடங்கு வந்து கொக்கோபிட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மடங்கு வந்துட்டு நார்மலாக ஏதாச்சும் ஒரு மண் சேர்த்துக்கோங்க. ஒரு மடங்கு வந்து எரு ஏதாச்சும் சேர்த்துக்கோங்க, அப்படின்லாம் வர்மி கம்போஸ்ட் ஏதாச்சும் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதை வந்து நீங்கள் வந்துட்டு நட்டுருங்க. நட்டிங்கன்னா ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளே நல்லா வளர்ந்துடும். அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நட்டதுலேருந்தே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நல்லா தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு வந்தீங்கன்னாவே இதுக்கு வந்து பெருசாக வந்து எதுவும் தேவையில்லை. நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்துட்டு வைக்க போகிறீங்க அப்படின்னா செடி வைக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா சேப்பங்கிழங்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு டப்பாவில் வந்து வச்சுருந்தேன், ஒரு சின்ன டப்பாவில். அதை வந்துட்டு இன்னொரு டப்பாவுக்கு வந்து மாற்றலான்னு சொல்லிட்டு பிடுங்கினேன். அது வந்து உங்கள்கிட்ட காட்டலான்னு இருந்தேன். இதில் வந்து பாருங்கள், அந்த ஒரு சேப்பங்களே நல்லா வேர் விட்டு நல்லா வளர்ந்துருக்கு. அதை வந்துட்டு இப்போ ஒரு பள்ளம் மாதிரி குட்டியாக எடுத்துருக்கேன். அந்த பள்ளத்தில் வந்துட்டு இப்போ வந்து அந்த சேப்பங்கிழங்கு வந்து புதைக்க போகிறேன். நீங்கள் வந்து நார்மலாக அந்த ஃபஸ்ட்டு துளிர் விட்டுருந்துருல அது மாதிரி சேப்பங்கிழங்கும் புதைக்கலாம், இல்லை நார்மல் சேப்பங்கிழமே வந்து நீங்கள் வந்து மண்ணில் வந்து புதைக்கலாம். புதைச்சிட்டோன்னே நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி ஊற்றுங்க. அப்புறமா வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு என்னென்ன உரம்லாம் போடலான்னு சொல்கிறேன். அதெல்லாம் வந்து பண்ணிங்கன்னா ஒரு சேப்பங்கிழங்கு நீங்கள் இப்போ நட்டதுலேருந்தே ஒரு கால் கிலோ வரைக்கும் எடுக்கலாம். நீங்கள் நல்லா வந்துட்டு நம்ம உரம் தண்ணியெலாம் கரெக்டாக ஊற்றணுன்னா கால் கிலோவுக்கு மேலேயே வந்து நம்ம எடுக்கலாம். இது வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு யாராவது கார்டன் வைக்கணும் ஆசையாக இருந்தீங்கன்னா இது பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நல்லா வந்து ரிசல்ட் கிடைக்கும். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.